வேண்டாங்க. இதான் ஊரு பசி எடுக்கிறதுக்கு, கை கால அசதிக்கு, புளியாப்பம் ஏப்பம் நெஞ்சு கறிப்புக்கு, எல்லாத்துக்கும் இது நன்முங்க. எல்லாத்துக்கும் உதவி பண்ணுது. இது சாப்பிட்ணும், உடம்புக்கு நல்லதுங்க. சாப்பிட்டா வேறு என்ன, பசிக்கு தான் சாப்பிடுவாங்க. அதான் புளியாப்பத்துக்கு சாப்பிடுவாங்க. புளியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே தான் நல்லது. ஊருக்காரத்தி துவையல் போட்டணும், அரைக்கணும். எப்படி அரைக்கணுன்றது? உளுவு, சீரகம், மிளகாய் எல்லாம் வச்சு எண்ணெயில் வணக்கி வச்சு அரைச்சி துவையல் தாளிக்க வேண்டியது. தாளிக்கணும், தாளித்து ஸ்பூன் அரைச்சி விட்டுக்க வேண்டியது தான். எத்தனை நாளைக்கு வச்சு சாப்பிட்றது? எல்லாமே சாப்பிட்லாங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாமே சாப்பிட்லாம். நம்ம இஷ்டம் வச்சுக்கிட்டு வச்சுட்டு இருக்கிற பயன் பண்ணுறதால அஞ்சு நாளைக்கு வச்சுக்கலாம், நாலு நாளைக்கு வச்சுக்கலாம், மூணு நாளைக்கு வச்சுக்கலாம். அதுக்கு நம்மகிட்ட தான் இருக்குது வச்சுருக்கிற பயன். தொட்டு எடுத்துக்கணுங்க, வச்சுக்கணும். கைப்படாமல் வச்சுக்கிட்டு இருந்தால் இருக்கும், அது மாட்டோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி தாளித்து வச்சுக்கிட்டு அது மாட்டோம் இருக்கும். சொல்லுங்கள், நல்லெண்ணெய் ஊற்றலாம், மல்லாட்டெண்ணெய் ஊற்றலாம். எந்த எண்ணெயும் ஊற்றி செய்யலாம். மல்லாட்டெண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாமே வச்சு செய்யலாம். எப்படி சாப்பிட்றதுமா? சாப்பாடு போட்டு அதில் தொட்டுக்கணும் சாப்பிடணும். எதாவது சாம்பாரை கம்பாரை ஊற்றிக்கிட்டு இதை போ, கொஞ்சம் தொட்டுக்கணும் சாப்பிட வேண்டியதுதான். துவையல் எடுத்து பொரியல் போட்டது அப்புறமே அதை போல தொட்டுக்க வேண்டியதுதான். பசஞ்செல்லாம் சாப்பிடணும். சோத்தில் போட்டு சாப்பிட்லாங்க. பேஞ்சி நம்ம தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம், சோத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். நம்ம இஷ்டம் எப்படி செஞ்சாலும் செய்யலாம். எதுலேயும் ஒன்றும் இது கிடையாது, நல்லதுதான் எல்லாத்துலேயுமே. ஒரு இதுலுமே தப்பு கிடையாதுங்க, நல்லதுதான் எல்லாத்துக்குமே. இது எல்லாத்துக்கும் எல்லாத்தையுமே செய்யலாம். எல்லாத்துக்குமே எல்லாமே வாங்கி தான் நாங்கள் பூரா இதெல்லாம் மின்னலாம் இதுதான் நாங்கள் அரைச்சி இந்த வயது தான் சாப்பிடணும். ஒரு கட்டம் கிடையாது, எல்லா வயதுலேருந்து சாப்பிடலாம். இது ஆயிரத்துக்கு ஏதாவது பக்குவம் இருக்கா, அதை பற்றி சொல்லுங்க. நார் எடுக்கணுங்க, நார் எட்டை தள்ளணும். இலைய எட்டை தள்ளி ஆக்கி வானலில் போட்டு எண்ணெய் ஊற்றி பார்த்து அன்றைக்கி இந்த எடுக்கிறோம் பாரு, வச்சு அரைக்கணுங்க. அம்மியில் அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியெல்லாம் அரைச்சா நல்லா இருக்காது. மிக்சியை கூட தண்ணி ஊற்றாமல் அரைக்க வேண்டியது. மிக்சியில் அரைச்சா அது எல்லாம் அரைக்க இருந்தாலும் இதனுடைய டேஸ்ட் அதில் வராதுங்க. அம்மி டேஸ்ட்டாக அதில் வராது, வராது. அது வரைக்குமா கட்டெல்லாம் பறிக்கலாம், பறிச்சுக்கணும். எல்லாமே நல்லா முதிர்ந்து பண்ண கட்டெல்லாம் கூடாதுங்க. நூறு முனி கொழுந்து ஒரு வாரமும் சாப்பிட்லாங்க. கிடைச்சதுன்னா ரெண்டு வாரம் கூட தான் சாப்பிட்லாம். ஏன்னா உயரம் ஒரு கேரண்டாலாம் கிடையாதுங்க. இது எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். நம்ம இஷ்டம், நம்ம இஷ்டம். ஆப்பிட்றப்ப அரைச்சி வச்சுக்க வேண்டியதுதான். நல்ல சாப்பாடு பசிக்கு இது தகுந்ததுங்க, உடம்புக்கும் பசிக்கு தகுந்தது. நீங்கெல்லாம் எப்படி செய்வீங்க அந்த காலத்தில்? உங்களுக்குலாம் இதெல்லாம் எப்படி யார் செஞ்சு கொடுத்தாங்க? நாங்களே தான் செஞ்சுக்கிறோம். அதை பார்த்து நம்ம செஞ்சுக்க வேண்டியதான். நம்ம ஆயா தாத்தா செஞ்சாங்களா, எங்கள் ஆயா எங்கள் அம்மா செஞ்சாங்களா, அதை நம்ம பார்த்து செஞ்சு நம்ம அதை நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதான். நீங்களாம் சாப்பிட்றீங்களா சின்ன வயசுல? எங்கள் வீட்டிலே வச்சிருக்கிறோம். இப்போ ஊருக்கு அரைச்சி நம்ம முந்தாந்து கூட நான் இது துவையல் எங்கள் வீட்டில் இருக்கேன். ஊருக்கா இல்லை அரைச்சேன் இது போல தழை வச்சிருக்கிறேன் மூட்டாண்டியே. இது தழையில அரைக்கிறதா தண்டுல அரைக்கிறதா? தண்டு தான், பிரண்டை தான். தண்டெல்லாம் இல்லை, நுனி தண்டு. நூறு நுனி தான் கொழுந்து தான் பறிச்சுக்கணும். அதை தான் அடி தண்டெல்லாம் போட மாட்டோம், கொழுந்து தான். வேர் இல்லாமல் சின்ன கொழுந்து அது போல் பார்த்து எடுத்துக்கணும். அதெல்லாம் போட்டால் மையக்கூடாது, இப்படி எடுத்துக்கணும். கொத்தரங்காய் நார் எடுக்கிறால தான் அதே நார் எடுத்து தான் செய்யணும். நார் எடுத்தால் தான் நல்லா இருக்கும், இல்லைன்னா அப்படி எடுத்து தப்பியாக இருக்கும், நல்லா இருக்காது. இதுக்கு ஏதாவது பித்தம் கித்தம் ஏதாவது இருக்குமா? இது இல்ல, இது கிடையாது. பசிக்கு தான் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கலந்துக்குவாங்க, வேற ஒன்றும் இல்லை. இதில் ஒன்றுமே இதுல எல்லாம் ஒன்றுமே பித்தம் கிடையாது. பித்தம் என்ன, இதில் என்ன பித்தம்? பித்தம்லாம் கிடையாது. பசி தீவனம் இந்த புளியாப்பம் எடுக்கிறவங்களுக்கு, நெஞ்சு கறிக்கிறவங்களுக்குலாம் இது நல்லது. சாப்பிடுங்க இது. இது சோத்து கத்தாயெல்லாம் இதெல்லாம் எல்லாமே சாப்பிட்றது தாங்க. நாங்கள்லாம் மீனெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ இல்லை, சாப்பிட்றது தாங்க. சாப்பிட்றது ஏன் இப்போலாம் யாரும் சாப்பிட்றது இல்லை? இப்படி தான் அரைக்கிறாங்களே, தேடி எடுக்கணுங்க. அரைக்கிறாங்க, அரைக்கிறாங்க, எப்படி தான் அரைக்கிறாங்க. காசு கொடுத்து வாங்குவீங்களா? எப்படி கொள்ளக்காட்டில் பச்சிக்கிட்டு வரணும். இங்கே ஏறி காட்ட பக்கம் பார்க்கலாம். டவுன் ஏரியாவில் காசு கொடுத்தா வாங்குறாங்க. கிராமத்தில் வந்து அப்படி இல்லைங்க.
எங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவங்கலாம் அந்த நாள்ல செஞ்சதா இப்ப நாங்க இத கை பிடிக்கறோம் நம்ம கடைபிடிச்சி எங்களுக்கு அப்படி தெரியும் அவங்க வயசானவங்க செஞ்சாங்க அத பார்த்து நாங்க செஞ்சு தரோம் பசங்களுக்கு குழந்தைகளுக்கு இத பார்த்து நாங்க செஞ்சு தரோம் பசங்களுக்கு சாப்பிடலாம் செஞ்சு ஊர்க்கா போட்டு சோறு பேஞ்சு காசு போட்டு வாங்கினா நம்மள வாங்க முடியுமாங்களா அதனால கிராமத்துல கிடைக்கிற இது ஈஸியா கிடைக்கிற காய் விலை இல்லாத இது நாங்க இதை எடுத்து எங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யணும் நாங்களே இதை அரைச்சி சோறு போட்டு பேஞ்சு சாப்பிடுவோம் தாளிச்சு இஞ்சி இதை இஞ்சி கொஞ்சம் கூட வச்சுங்க நான் அப்பப்போ இதான் பறிச்சிட்டு போய் எங்கள் பொண்ணுக்கெல்லாம் கொடுப்பாங்கங்க ஊருக்கு நானும் அரைப்பேன் எல்லாருக்கும் கொடுப்பேன் ஊருக்கெல்லாம் பொண்ணை எடுத்துகிட்டு போவேன் வந்து பிரண்டெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டோம் அங்கேருந்து பறிச்சுட்டு வரும்போதே டைம் ஆகிடுச்சு இப்போ நாங்கள் உடனே இப்போவே செய்யலான்னு இருக்கோம் இது எவ்வளோன்னு நான் சொல்லிடுறேன் இது ஒரு கால் கிலோ பிரண்டை இருக்கும் இதுக்கு எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அளவு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கால் கிலோ பிரண்டை புளி வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கணும் இது துவர்ப்புலாம் ரொம்ப இருக்கும் அதனால் புளி நிறையவே சேர்த்துக்கணும் காரம் அதுக்கேற்ற மாதிரி காரம் மிளகா காஞ்ச மிளகா வச்சு சேர்த்துக்கணும் பூண்டு கல் உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒன்றா வதக்கிட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம் இப்போ வந்து நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் அம்மி இருக்கிறவங்க அம்மிலையும் அரைச்சிக்கலாம் இப்போ நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் வதக்கிட்டு அரைக்கணும் நான் வதக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் 5 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கேன் புளி கொஞ்சம் வதக்கிட்டா நல்லது இல்லைன்னா பச்சை புளியாக நல்லா வதங்கிடுச்சு ரொம்பவும் வதங்கக்கூடாது தீயக்கூடாது இப்போ இந்த பிரண்டை போட்டுறேன் கூட உப்பு போட்டுறேன் இதில் கொஞ்ச நேரம் வதக்கணும் வதக்கிட்டு அம்மி இருக்கிறவங்க அம்மியில் அரைச்சிக்கலாம் மிக்சியில் அரைக்கிறவங்களும் மிக்சியில் அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு போட்டுடணும் கடுகு போட்டு தாளிச்சிடலாம் தாளிச்சிட்டாவே அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரண்டையை நல்லா வதக்கணும் ஆ
பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதை இறக்கி இந்த தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறினோடனே அம்மி இருக்கிறவங்க அம்மியில் அரைச்சி தாளித்து கொட்டிக்கலாம் அம்மி இல்லாதவங்க மிக்சியில் அரைச்சிக்கலாம் கடுகு போட்டு தாளிப்பு போட்டுக்கணும் இப்போ இதை நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு நான் தாளித்து கொட்டி காட்டுறேன் நான் அப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் மிக்சியில் போட்டு நல்லா மசியாக அரைச்சி வச்சுருக்கேன் நான் இப்போ இதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து கொட்ட போகிறேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி சின்ன கரண்டி இருந்தால் தாளிப்புக்கு வச்சுக்கலாம் கடாயெலாம் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை நான் இதில் தான் தாளித்து கொட்ட போகிறேன் நம்ம ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி வதக்கியிருக்கோம் அதனால் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும் தாளிப்புக்கு ரொம்ப எண்ணெய் தேவையில்லை எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் கூடவே உளுத்தம் பருப்பு கடுகு பொரிஞ்சிடுச்சு இப்போ இதில் கொட்டிடலாம் துவையல் வந்து தாளிச்சாச்சு இப்போ வந்து எங்கள் மாமியார்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பார்க்க போகிறேன் நான் வாங்க உட்காருங்க இது சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க சாப்பிட்டு பார்த்துட்டா நல்லா சூப்பாக நல்லா நல்லா ஊறுக்கேன் சூப்பா நல்லா ஊறுக்க ஊறுக்க ஆ நல்லா சூப்பா சூப்பா ஊறுக்க கருவா வேட்டி காட்டு வீட்டை போட்டேன் புரு முடுக்கம் ஒரு காய் காய் வேட்டி வேட்டி ஊருக்கு பூப்பேன் சூப்பா நல்லா சூப்பா நல்லா இருக்கா சரி இப்போ இதை அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அவங்களுக்கு வந்து எதுவுமே சரியாக சொல்லவும் தெரியாது சரியாக காதும் கேட்காது அவங்க டேஸ்ட் பண்ணி சொன்னதுனால எனக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு நல்லா தான் இருக்கும்னு இதோட நான் வேறு ஒரு சமையலில் நான் உங்களை பார்க்குறேன் நன்றி வணக்கம்